தகுதி இல்லைன்னா வேலை கிடையாது மனுஷன் சொல்றான் தகுதி இல்லைன்னா வேலை கிடையாது சரிதானே இதான் மனுஷன் சொல்லக்கூடியது அதே போல தேவனும் சொல்கிறாரு ஏசு இல்லைன்னா பரலோகம் கிடையாதுன்னு ஏசுவை நம்ம நம்முடைய சொந்த ரட்சகராக இந்த பூமியில ஏற்றுக்கொள்ளலைன்னா மரணத்துக்கு அப்புறம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு தேவன் தெளிவுபடுத்துகிறாரு அதுவும் சரிதானே ஆனால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம் என்னென்னா தேவன் அன்பாக இருக்கிறார் தேவன் மிகுந்த அன்புள்ளவர் மிகுந்த தாயம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் கிருபையுள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் பொறுமையானவர் அப்படிப்பட்ட தேவன் பார்த்துக்கோங்க நமக்கு தகுதி இல்லைன்னா வேலை இல்லைன்னு மனுஷன் சொல்கிற மாதிரி சொல்லாமல் நம்மளை தகுதிப்படுத்துகிறாராம் எப்படி அவர் நமக்கு கிருபையா தயவா ஈவா நித்திய ஜீவனை தராறான் பாருங்கள் இதுதான் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் வேறு ஒன்றுமே கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணம் நம்மள பாவம் செய்யாதவங்க யார் இருக்கிறா சொல்லுங்க பார்ப்போம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் தேவனால் உண்டான நித்திய ஜீவன் ஏசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் நமக்கு தேவன தீவாக தராராம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனால் உண்டான கிருபை வரமோ ஏசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் பார்த்துக்கோங்க நித்திய ஜீவனை தேவன் நமக்கு வரமாக தராராம் இலவசமாக தராரா பார்த்துக்கோங்க வரம் ஈவு இலவசன்றது பார்த்துக்கோங்க அது நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒன்று கிடையாது நமக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய ஒன்று கிடையாது அது தயவாக கொடுக்கப்படுகிறது அதை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு வேதம் அதான் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்

வாழ்க்கை நம்மளை விட்டு பிரிக்கப்படும் யாருக்கும் தெரியாது இந்த மூச்சு எப்போ நின்று போகும்னு யாருக்கும் தெரியாது ஆனா மரணத்துக்கு அப்புறம் என்ன உண்டா நித்திய ஜீவன் உண்டு நித்திய வாழ்க்கை உண்டு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு அது யாருக்கு இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா யார் சொல்கிறா தேவன் அதை வாக்கு பண்ணுறாரு அதே தேவன் தான் சொல்கிறாரு இப்போது தேவனுடைய வார்த்தையை தள்ளி உதாசீனப்படுத்தி அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா எங்கே போய் அடைவோமா நரணம் நரகம் போய் செய்வோமா நித்தியத்தில் ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் இருக்குது செல்லக்கூடிய இடங்கள் ஒன்று மோட்சம் வேறொன்று நரகம் நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆயத்தமும் வேண்டாம் ஒன்றுமே செயல்னாலும் நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் ஆனால் மோட்சத்துக்கு போகிறதுக்கு நமக்கு மிகுந்த ஆயத்தம் வேணும் முதலாவது இயேசுவை சொந்த ராஜகராக நம்ம ஏற்றுக்கொண்டாதான் பாருங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது நம்ம உள்ளத்தில் இயேசுவ தேவன் மரித்தோர்லேருந்து எழுப்பினார்னு விசுவாசிச்சு நம்முடைய உதட்டனால் அதை அறிக்கை பண்ணும்போது நம்ம ரட்சிக்கப்படுறோமா ரட்சிப்பு அவ்வளோ சுலபமாக தெய்வன் செய்து வச்சுருக்கிறாரு எந்த ஒரு மனுஷனும் செய்யலாம் நீங்கள் உங்களுடைய காசு பணம் பொருள் எதையும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்க வேண்டாம் தேவன் எதையும் விற்கக்கூடியவர் அல்ல தேவன் தரக்கூடியது எல்லாம் இலவசம் தேவன் எல்லா காரியத்தையும் இலவசமாக தராரு பாருங்கள் அப்படி ரட்சிப்பு இலவசம் ரட்சிப்பு ஒரு வாரம் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் அப்புறம் ஆண்ட சிலர் அப்போ ரெண்டாவது காரம் முப்பத்தெட்டாம் ஆசனத்தில் மனம் திரும்பி நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம் இல்லையா ஆண்ட மனம் திரும்பணும் அந்த பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணணும் மனம் திரும்பி பாவம் செய்கிறத நிறுத்தணும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசுவின் நாமத்தினால் ஞானசானம் பெற்றுக்கொள்ளணும் அப்போ பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குமா வேறொரு காரியம் நடக்குது பரிசுத்தாவின் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா பாருங்கள் நித்திய ஜீவன் இலவசமாக தேவன் தராரு இப்போ பரிசுத்த தாவியை நமக்கு இலவசமாக தராரு அப்போ அந்த பரிசுத்த தாவியில் என்ன விசேஷம் வேதம் சொல்லுது யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தில் பரிசுத்த தாவியான நம்முடைய இறுதியத்துக்குள்ளே வரும்போது உள்ளத்துக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவாராம் அது மாத்திரம் இல்லை வரப்போகிற காரியங்களை நமக்கு தெரிவிப்பாராம் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மளோட பரிசுத்தாவியானவர் அனைத்து நம்ம பேசுவார் எப்போது நம்ம மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு இயேசுவன் நாமத்தான ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று கொண் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த அனுபவத்தை நம்மளும் நீங்களும் அனுபவிக்க முடியும் பார்த்துக்கோங்க இதுதான் அடிப்படை ஆயத்தம் அதுக்கப்புறம் பார்த்துங்க வேதாக மொத்தம் வாங்குங்க வாசிங்க விசுவாசிங்க கிழிப்பிடிங்க பரிசுத்தமாக உங்களை அர்ப்பணிங்க எப்பொழுதும் தயாராருங்க புறப்படுறதுக்கு எப்பொழுதும் தயாராக இருங்க ஏன்னா மரணம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது எல்லாருக்கும் பொதுவானது அது எப்போ மரணம் நமக்கு சம்பவிக்கணும் யாருக்கும் தெரியாது ஆகையினால தெரியாத ஒரு காரியத்துக்கு நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும் தெரிஞ்ச காரியத்துக்கு நம்ம எவ்வளோ ஆயத்தப்படுறோம் அப்படின் போது தெரியாத காரியங்களுக்கு மிகவும் அதிகமாக நம்ம ஆயத்தப்படணும் ஏன்னா எந்த நேரத்தில் வரணும்னு யாருக்கும் தெரியாது தவறு பெற்றக்கூடாது இல்லையா என்னை எனக்கு சகோதரன் சகோதரி நண்பனை கொள்ளுங்க ஏசு உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க காலம் செல்லாது இனி எவ்வளோ நாள் நம்ம எப்படி இருப்போம் இந்த வாய்ப்புகள் இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது ஆகையினால ஒருவேளை மரணம் உடனே சம்பவிக்குமானா நம்ம ஏமாந்து போக மாட்டோம் எங்கே போயிடலாம் நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போயிடலாம் மரணத்துக்கு அப்புறம் மறுவாழ்வு உண்டு மறந்து போகாதீங்க பொய்களை நம்பாதீங்க சில நினச்சிட்ருக்குறாங்க இந்த உலகத்தில் நம்ம மறித்து போனோம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒருபோதும் கிடையாது மரணத்துக்கு அப்புறம் தான் தேவன் சொன்ன வாழ்க்கையே ஆரம்பிக்குது ஒன்று நித்திய வாழ்வு அல்லனா நித்திய மரணம் ஒன்று மோட்சம் அப்படி இல்லைன்னா நரகம் நரகத்துக்கு போக ஒரு ஆயத்தமும் வேண்டாம் மோட்சத்துக்கு போக எல்லா ஆயத்தமும் வேண்டாம் ஏசு முதலாவதாக இயேசு நமக்கு வேணும் ஏசு இல்லாமல் பரலகம் போக முடியாது ஏசு சொன்னார் யோவான் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் அண்டையில் வரான் பார்த்துக்கோங்க ஏசு இல்லாமல் பரவும் போக முடியாது யாராலையும் போக முடியாது என்னை கேட்குற சகோதரே சகோதரிய நண்பனே ஏனோதானோன்னு இருக்காதீங்க விளையாட்டு போக்காக இருக்காதீங்க ஒரு நாள் வரும் இந்த வாய்ப்பு நமக்கு இருக்காது அதனால் இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க இந்த இயேசுவை நீங்க பிரசைக்கூடிய இந்த இயேசுவை நீ பிரசைக்கக்கூடிய இந்த இயேசுவை நானும் என்னுடைய சொந்த சொந்தராட்சியராக ஏற்றுக்கொள்கிறேன்னு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க அருகாமையில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு போங்க பற்றி கேளுங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க வேத புஸ்தகத்தை வாங்குங்க ஒரு ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக போங்க ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க கீழ்ப்படியுங்க பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்க என்னை கேட்டு சகோதரனை சகோதரியை நண்பனே ஏசு உங்களை நேசிக்கிறார் தெய்வனு உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம வீட்டு சந்திக்க வர இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராக அமேன் அலில்வியா